எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோ க்ளோஸ் போகலாம். சொந்தங்களை ஒரு கிரகம் ஒரு குடும்பத்தை எந்த அளவுக்கு ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்றத நம்ம குடும்பத்தை பார்க்கும்போது அவங்க எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய வாழ்க்கையில நான் சிரிக்கவே முடியாதா, என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னேறவே முடியாதா, ஏன் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் சூழ்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றது எனக்கே தெரியல. நான் சிரிச்சா கடவுளுக்கு கூட பிடிக்கிறது இல்லைங்க, சுத்தி இருக்கிறவங்களுக்கு எப்படி பிடிக்கும்? நம்ம சேனல்ல ஏராளமான வீடியோ பதிவுகள் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதிகபட்சம் எந்த ஒரு வீடியோ பதிவுலையுமே என்னுடைய முக சிரிப்பை நீங்க பார்க்க முடியாது. நான் முக சிரிப்பு இல்லாம வீடியோ பதிவுகள் பண்றதுனாலதான் என்னுடைய குரலை பார்த்து ஒரு சில பேருக்கு விகாரமா தெரியுது. இப்படி என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் சூழ்ந்துகிட்டே இருக்கும்போது நான் எப்படிங்க சிரிக்க முடியும்? ஆனா அதையும் தாண்டி நேற்று ஒரு வீடியோ பதிவு பண்ணேன். அந்த வீடியோ பதிவுல என்னால எந்த அளவுக்கு சிரிச்சு வீடியோ பதிவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. அதனாலதான் நான் சிரிச்சா கடவுளுக்கு கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றேன். வளகாப்புன்னு சொல்றது வந்து முதல் புள்ள மாசமா இருக்கும்போது அவங்க தாய் வீட்டுல இருந்து அவங்க மகளுக்கு செய்யக்கூடிய சடங்கு தான் வளகாப்பு. முதல் பிள்ளைக்கு செய்யலைன்னா மறுபடியும் எந்த பிள்ளைக்குமே செய்ய மாட்டாங்க. செனிக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கவே இல்லை. ஆனா செனிக்கு அந்த ஆசைகள் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. அந்த ஆசைகளின் வெளிப்பாடு தான் வந்து பிள்ளைகளும் நானும் சேர்ந்து எங்க குடும்பத்துக்கு தகுந்தவாறு வந்து செனிக்கு வந்து வளகாப்பு பண்ணணும். அந்த வளகாப்பு பண்ண அன்னைக்கு தான் தியா பாப்பாவும் நிஸ்மா பாப்பாவும் வந்து அப்ப பிரியாணி கிண்டித்தாங்க பிரியாணி கிண்டித்தாங்கன்னு கேட்டாங்க. அன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து நம்மளால பிரியாணி கிண்ட முடியல. மறுநாள் இறால் வாங்கி நாங்க பிரியாணி கிண்டி குடும்பத்தோட வாழையில வெட்டி அவ்வளவு ஒரு அருமையா நாங்க சமைச்சு சாப்பிட்டோங்க. சந்தோஷமா வீடியோ பண்ணி அந்த வீடியோவை நான் எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோடு பண்ற ஒரு சூழ்நிலையில தான் வந்து தியா பாப்பா கீழே விழுந்து அவங்க எலும்பு முறிஞ்சிருச்சுங்க. ரொம்பவே மன உடைஞ்சு போயிட்டாங்க. தியா பாப்பா கை உடைஞ்ச அன்னைக்கு பனை இருக்கிறோம் தூக்கிட்டு எங்கேயோ ஓடிடுவான். பனை இல்லாத நான் என்ன செய்யறது? நேற்று சரியான மழை, பிள்ளைக்கு கை முறிஞ்சு நடு ரோட்டில் அனாதையா நின்றேன். என்ன செய்யறது, ஏது செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பந்தான் ஒரு சில பேர் வந்து சொன்னாங்க, நீ எங்கேயுமே போக வேணாம், ஒரு நாட்டு வைத்து இருக்காரு, 10,500 தான் செலவாகும், அவர்கிட்ட தான் போய் பாப்பாவுக்கு வந்து கெட்டு போட்டு வந்திருக்கேன், 5 நாளைக்கு ஒரு நேரம் வந்து வர சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் நிசுமா பாப்பாவுக்கு முடி இல்ல அப்படின்னு சொல்ற ஒரு கவலை, ஒரு பக்கம் செனிக்கு ரத்தம் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கவலை, ஒரு பக்கம் வந்து ஆசை ஆசையா கெட்டின வீடை நம்மளால கெட்ட முடியலையே அப்படின்னு சொல்ற ஒரு கவலை. எப்படிதான் இந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை நான் சரி செய்ய போறேன் அப்படின்னு சொல்றது எனக்கே தெரியல. இந்த சூழ்நிலையில எனக்கு தொடர்ந்து இவ்வளவு பிரச்சனைகள் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. எனக்கே தெரியலங்க நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றது. என் சந்தோஷமா இருந்தாலும் சரி, என் கஷ்டமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே இப்போ உங்கள்கிட்ட தான் நான் பகிர்ந்துக்கிறேன். அதே மாதிரிதான் இதையுமே நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.